மணிப்பூர் விஷயத்தில் விஜய் வந்து இன்னும் கருத்து தெரிவிக்காமல் இருக்காரு. ஏன், ஒருவேளை மணிப்பூரில் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியலையோ என்னவோ, இல்லை டெல்லியை பகிச்சிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரா? விஜய் ஏன் அரசியலுக்கு வர்றாரு? ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு? மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்லெண்ணமா? உங்கள் அப்பா விசிலையும் பார்த்தவன், ஓ ஆட்டத்தையும் பார்த்தவன், ஓ ஓ எகத்தாளத்தையும் பார்த்தவன், உன் பையனையும் ஆட வச்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஜெயிலர் பாட்டில் படத்தில் அந்த பாட்டில் வருது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி விஜய்க்கு ஒரு மெசேஜை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3 தலைமுறையாக நான் வந்து சூப்பர் ஸ்டார்ரா, நீ இப்போ தாண்டா வந்தவன், உப்பன் சுப்பன் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு நடிகர். இவர் வந்து ஏன் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட் போட்டால் எத்தனையோ லைக்ஸ் போகும், பிச்சுக்கும். இவர் ஏன் ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பை இந்த மணிப்பூர் விஷயத்தில் அவர் பதிவு பண்ணலாம் இல்லையா? ஏன் செய்யலை? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோசப். தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அதை பற்றிய செய்திகள் மிகவும் வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. முன்னணி வாரப்பத்திரிகையான நக்கீரன் அவங்களுடைய கவர் பேஜ் அட்டைப்பட ஆர்டிக்கிளாக விஜயோடைய அரசியல் பிரவேசத்தை எழுதியிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜய் அரசியலுக்கு வர்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, ஒரு நடிகர் நம்மளை ஆள்வது போதும், ஆண்டது போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இதை பற்றிய ஒரு வீடியோவை இதற்கு முன்பு வெளியிட்டிருந்தோம், அதுலேயுமே நம்ம அதை தான் நம்ம பதிவு செய்திருந்தோம். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. விஜய் ஏன் அரசியலுக்கு வர்றாரு? ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு? மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்லெண்ணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முற்றிலும் ஒரு பொய்யான தகவலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நடிகர்கள் வந்தவுடனே அவங்க சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, நாங்கள் ஊழலே ஒழிக்க போகிறேன். கமலஹாசன் அதான் சொன்னார். விஷால் கூட ஒரு இடத்துல எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிஞ்சிட்டு, நான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ விஷாலே அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சொல்லாமல் இருப்பாரா? ஸோ கண்டிப்பாக அவர் அதைத்தான் சொல்ல போகிறாரு. மேலும் விஜய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மணிப்பூர் பற்றி எரிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மே மாதத்தில் 2 இளம்பெண்கள் நிர்வாணமாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு நடு ரோட்டில் ஊர்வலமாக ஒரு கேவலப்படுத்தப்பட்ட முறையில் அழைத்து வரப்பட்டார்கள். மேலும் அவர்கள் ஒரு மூத்த பெண்மணி வந்து கொளுத்தப்பட்டார், உயிரோடு கொளுத்து தீ வச்சு அவரை எரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான செயல்கள் மணிப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அவர் அரசியல் வரப்போகிறேங்கிறாரு, இரவு பாடசாலைகளை ஆரம்பித்திருக்காரு. மேலும் தொகுதி வாரியாக ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகையும் அவங்கள பாராட்டி சான்றிதழும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இந்த மணிப்பூர் விஷயத்தில் விஜய் வந்து இன்னும் கருத்து தெரிவிக்காமல் இருக்கார். ஏன், ஒருவேளை மணிப்பூரில் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியலையோ என்னவோ, இல்லை டெல்லியை பகிச்சிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இருக்கலாம். ஏன்னா அவருடைய படம் லியோ மிகப்பெரிய முதலீட்டில் வெளிநாடுகளில் 1000 கோடிக்கு வர்த்தகம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லியோவுக்கு அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால அவர் பயப்படுறாரா அப்படிங்கிறதா கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவரை நம்பி நிறைய விநியோகஸ்தர்கள் முதல் போட்டிருக்காங்க, படம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்னா கூட அது ஒரு நியாயமானது. பட் ஆனால் அவர் செய்வதும் சொல்வதும் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறாரு, காமராஜர் சிலைக்கு மாலை அணிஞ்சு காமராஜரை கௌரவிங்க அப்படிங்கிறாரு, அம்பேத்கரை கௌரவிங்க அப்படிங்கிறாரு, இரவு பாடசாலைகள் ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு, தொகுதி வாரியாக எல்லாருக்கும் பரிசு தொகை கொடுக்குறாரு. பட் ஆனால் இவர் வந்து எந்த காமராஜர் சிலைக்கும் மாலையை போட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சமூக வலைதளத்தில் குப்பை சுப்பை எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு நடிகர். இவர் வந்து ஏன் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட் போட்டால் எத்தனையோ லைக்ஸ் போகும், பிச்சுக்கும். இவர் ஏன் ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பை இந்த மணிப்பூர் விஷயத்தில் அவர் பதிவு பண்ணலாம் இல்லையா? ஏன் செய்யலை? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு முன்மாதிரியான மனிதர். அவர் என்ன தான் எதிர்ப்பு வந்தாலும் அவருடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள், சித்தாந்தங்களில் மிகவும் உறுதியான மனிதர். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பேட்டியில், மோடி வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட எதிரி அல்ல, அவர் வந்து அவருக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ அவர் மேலே இல்லை, அவருடைய கொள்கைகள் அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் நான் போரிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் வந்து பயங்கரமாக பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகராக இருந்தாலும் பிரகாஷ்ராஜை
நான் விஜய்க்கு ஒரு படி மேலே தான் உயர்த்தி பார்க்குறேன். ஏன்னா அவர் இப்போதும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கௌரி லங்கேஷ் கொலை வழக்கிலிருந்து தொடர்ச்சியாக பாஜகவினுடைய அந்த அராஜக போக்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் பிரகாஷ்ராஜ் விஜயை விட ஒரு படி மேலே தான் இருக்கிறாரு. நடிகர் சூர்யா இவர் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாரு. இவர் வந்து இந்த நீட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கை இதுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. புதிய கல்விக் கொள்கை அறவே கூடாது வரக்கூடாது அப்படிங்கிறத குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அரசி அதாவது சினிமா விஷயத்தில் அவர் மேல் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இந்த கல்வி அதாவது பின்தங்கிய மக்களுடைய மாணவ மாணவிகளுடைய கல்விக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பல்வேறு வளர்ச்சி பணிகள் அவங்களை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு அதன் மூலமாக உதவி செஞ்சிட்ருக்காரு. சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு தகவல் என்னென்னா, அகரம் அறக்கட்டளை வந்து மேல் படிப்புக்கு அதாவது 10th ப்ளஸ் 2 முடித்து மேல் படிக்க செல்ல இருக்க மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 4 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் வரையில் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ கேட்குறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவி செய்கிறாங்க ஒரு அறக்கட்டளை மூலமாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம சாதாரண எல்லாராலையும் செஞ்சிட முடியாது, பேசிடலாம், பட் ஆனால் செய்கிறதுங்கிறது மிக மிக கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பித்த உடனே இந்த தொகுதி வாரியாக எல்லாருக்கும் வந்து ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் பரிசு தொகையும் கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் தான் கொடுத்தாரு. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 70 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக ஒரு 1 கோடி வரை அவர் செலவு பண்ணிடலாம். பட் ஆனால் அதற்கு கிடைத்த அந்த விளம்பரங்கள், அவர் விஜய் போகிறாரு, பனையூர்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, மண்டபத்துக்கு போகிறாரு, மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, மேடையில் நிற்க முடியல, தலை சுற்றி கையை ஊனிட்டு நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி செய்திகள் தான் அவரை பற்றி வந்தது. பட் ஆனால் அவர் அந்த 70லேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மதிப்பிலான விளம்பரங்கள் அவருக்கு வந்துருச்சு. அன்னைக்கு மீடியாவில் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான நபராகிட்டார். தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணணும். எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவாக ஒரு கணக்கு சொல்லும் ஒரு கருத்துக்களை சொல்லும்போது, ஒரு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் அதை பற்றி மணிப்பூர் சம்பவத்தை பற்றி எந்தவித ஒரு கருத்துமே சொல்லாது, ரொம்ப வேதனையாகவும் வெக்கமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் நாளைக்கு நம்மளை ஆட்சி செய்வதற்கு வந்தால் இவர் என்ன செய்வார்? இவரும் பயப்பட்டு கொண்டே தான் இருப்பார். இவருக்கு மேலே உள்ளவங்களையும் பயந்து எந்தவித கருத்திலே சொல்லாமல் ஒரு சராசரி மனிதனை போல தான் இருப்பார். எந்தவித ஒரு அவர்கிட்ட படத்தில் இருக்கிறத நம்ம நிஜ வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறது ரஜினி ரசிகர், அதே மாதிரி இந்த லியோ படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறது விஜய் ரசிகர். ரசிகர்கள் பாட்டு எழுதுனா அந்த பாட்டு என்ன லெவலில் இருக்கும், எந்த லட்சணத்தில் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தாக்கம் இருக்குமா, ஒரு என்ன ஒரு இலக்கிய இது இருக்குமா, அதே லட்சணத்தில் தான் பாட்டு இருக்குது. இந்த ஜெயிலரில் ஒரு பாட்டு என்ன பாட்டு வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா விசிலையும் பார்த்தவன், ஓ ஆட்டத்தையும் பார்த்தவன், ஓ எகத்தாளத்தையும் பார்த்தவன், உன் பையனையும் ஆட வச்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஜெயிலர் பாட்டில் படத்தில் அந்த பாட்டில் வருது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி விஜய்க்கு ஒரு மெசேஜை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3 தலைமுறையாக நான் வந்து சூப்பர் ஸ்டார்ரா, நீ இப்போ தாண்டா வந்தவன் அப்படிங்கிறத ரஜினி வந்து விஜய்க்கு ஒரு மெசேஜாக சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு நடிகருடைய ஒரு பாடலும் அந்த நடிகருடைய அனுமதி அதாவது ஒப்புதல் அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் அது வந்து பாடலாக்கப்படாது. ஸோ ரஜினிகிட்ட இந்த கண்டிப்பாக இந்த லிரிக்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க, காமிச்சு அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அதை பாட்டாக பாடி இசையமைச்சிருப்பாங்க. ஸோ இது விஜய்க்கு அவர் கொடுக்குற ஒரு மெசேஜாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா உண்மையிலே சொல்லப்போனால் ரஜினிக்கு இப்போது 72 வயது நடந்து கொண்டு இருக்குது. ஸோ 72 வயதுலேயும் அவர் வந்து ஒரு ஹீரோவாக தான் நடிச்சுட்டு இருக்காரு. அவருடன் நடித்த அமிதாப் பச்சன் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கௌரவ இடங்கள், அதாவது ஒரு தாத்தா அந்த மாதிரி ஒரு முக்கிய ஒரு லாயர் அந்த மாதிரி ஒரு இடங்களில் ஒரு கௌரவ இடங்களில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிக்கிறார்கள். பட் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு 100-200 பேரை அடிக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக ஒரு நடிகராக தான் நடித்து கொண்டிருக்கிறார்.
இவர் ரஜினி வந்து இந்த மெசேஜை ரொம்ப தெளிவாக விஜய்க்கு சொல்கிறார். ஏன்னா விஜய் வந்து ரஜினியை விட இப்பொழுது புகழிலும் பணத்திலும் ஒரு படிக்கு மேலே போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அது ஒரு உண்மையான செய்தி தான். பட் ஆனால் ரஜினி இதை வந்து அவருக்கு ஏதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு ஒருத்தன் நம்மளோட வளரும்போது வேகமாக போகும்போது நமக்கு தெரிஞ்சவன் முன்னாடி போகும்போது ஒரு உள்ளூர ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா, அது ஒரு எரிச்சல் ஒரு ஈகோ, அதுக்கு என்ன பேர்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் ரஜினிக்கு இருக்குது. ஸோ அதைத்தான் அவர் இந்த பாட்டில் ரஜினி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ரஜினிக்கும் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விஜய்க்கு விட்டு கொடுக்க ஒரு மனது இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லலாம். ஸோ ரஜினியை வைத்து அரசியல் பண்ணால் முதல்ல பாஜக நினைத்தது, இப்பொழுது முடியவில்லை. ஸோ விஜயின் பின்னாடி பாஜக தான் இருக்கிறது அப்படிங்கிறத சில மூத்த முன்னோடி அரசியல்வாதிகளும் மூத்த அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்களும் வந்து பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு மிகவும் ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும். அதில் 100% மாற்றம் இல்லை, அவங்க மிகவும் போராடி தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். இதில் குறைந்தது அவங்க 25 சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 25 சீட்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக வேணுமென்றால் ஒரு 2 சீட்டுகளை ஜெயிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டணிகளை வைத்து ஜெயிக்கலாமே தவிர மற்றபடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற இந்த மக்களுடைய மனநிலையும் இந்த மணிப்பூர் பிரச்சனையும் மேலும் சிறுபான்மையின மக்களுடைய மனநிலையும் நம்ம ஆராய்ந்ததில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நமக்கு முடிவு தான் வருகிறது. ஸோ எது என்னவாக இருந்தாலும் நடிகர்கள் ஆண்டது போதும் நம்மளை, ஒரு அறிவாளி நம்மளை ஆளட்டும். விஜய் அரசியலுக்கு வர்றார் வரலை அது 2வது விஷயம், அவர் வருவார் அப்படிங்கிறது முடிவாகிவிட்டது. பட் ஆனாலும் அவர் வந்து நம்மளை ஆள வேண்டாம், நீங்கள் நடிகராகவே இருங்கள், ஒரு தளபதியாகவே இருங்கள், எங்களை ஒரு என்டர்டெய்னராக எங்களை மகிழ்வியுங்கள், நீங்கள் எங்களை ஆள செய்ய வேண்டாம், ஒரு அறிவியல் ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதர் எங்களை ஆளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.